நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். கர்நாடகாவிடமிருந்து கடந்த 3.5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கோடி ரூபாயை பாஜக கொள்ளையடித்துள்ளது என்று பிரியங்கா காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கர்நாடகாவில் வரும் 10ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ளது. பாஜக காங்கிரஸ் நேருக்கு நேர் மோதும் நிலையில் இரு கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் கர்நாடகாவில் முகாமிட்டு காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். பாஜகவின் விமர்சனங்களுக்கு காங்கிரஸ் கட்சியும், காங்கிரஸ் கட்சியின் விமர்சனங்களுக்கு பாஜகவும் பதிலடி கொடுத்து வருவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் இன்று விஜயபுராவில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, கடந்த 3.5 ஆண்டுகளில் பாஜக 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கர்நாடகாவிடமிருந்து கொள்ளையடித்துள்ளது. அவர்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து 100 எய்ம்ஸ் மருத்துவமனைகள், 30,000 ஸ்மார்ட் வகுப்பறைகள், 30 லட்சம் ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கலாம். இப்போது அவர்கள் உங்கள் முன் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் பற்றி பேச மாட்டார்கள். எனவே அவர்கள் தினமும் அர்த்தமற்ற முன்னேற்றத்துக்கு ஏதுமில்லாத புது புது பிரச்சனைகளை கிளப்புகின்றனர் என்று கூறினார். மேலும் நாட்டில் தற்போது விதவிதமான திருடர்கள் உலவுகின்றனர். சிலர் வீடுகளில் இருந்து திருடுவார்கள், ஆனால் தற்போது அரசாங்கத்தையே திருடும் சில திருடர்கள் ஜனநாயகத்தையும் திருடுகின்றனர். அவர்களை நிறுத்துங்கள் என்று காட்டமாக பேசியுள்ளார் பிரியங்கா காந்தி. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவர மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.